Hi friends, welcome back to my channel Geetha's Kitchen. நீங்க நம்ம கிச்சனுக்கு புதுசா? அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா தவா எக் பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போலாம். இப்ப ஒரு panல 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதும் பாதி கொடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இத ரொம்ப வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்ப ரெண்டு தக்காளிய நல்லா பேஸ்ட் பண்ணி இதல சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சோயா சாஸ், அரை ஸ்பூன் சுகர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரையா வேணும்னா முட்டைய டைரக்டா இதல சேர்த்துடுங்க. செமி சாலிடா வேணும்னா அரை கப் தண்ணியில அரை ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் சேர்த்து கலந்து இதல சேர்த்துடலாம். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு திக்கா ஆனதும் வேக வச்சு வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நைஃபால இந்த முட்டையை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற மஞ்சக்கரு வெளியில வராம கட் பண்ணிக்கோங்க. இப்ப கரண்டியால இத கலந்து விடக்கூடாது. ஸ்பூனால இந்த கிரேவிய அப்படியே முட்டையில பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியால கலக்கும் போது மஞ்சக்கரு கிரேவில மிக்ஸ் ஆகி டேஸ்ட் டிஃப்ரெண்டா மாறிடும். அதனால அப்படி கலக்க வேணாம். ஸ்பூனால இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னமும் ட்ரையாக வேணும்னா கொஞ்ச நேரம் வச்சிருங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம ருசியான தவா எக் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க.